இந்த நன்னாள் ஒரு பொன்னாள். மாலை நேரத்தில் ஒரு சூரியோதயத்தை நாகர்கோயில் கண்டுகொண்டிருக்கிறது. இதய தாமரைகளை மலர்த்தும் ஞான சூரியனாகிய சத்குரு அவர்கள் மேடையிலே தோன்றி இந்த சத்சங்கத்தை நமக்கு அருள்கிறார்கள். ஏற்பாட்டாளர்கள் சார்பில் அவர்கள் திருவடிகளை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நம்முடைய அன்பான அழைப்பினை ஏற்று இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பிப்பதற்கு மத்திய அரசின் கப்பல் மற்றும் தரைவழி போக்குவரத்து துறையினுடைய மாண்புமிகு இணையமைச்சர் ஐயா பொன்னார் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். இந்த விழாவினுடைய சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு கத்தோலிக்க ஆயர் பேரவையினுடைய தலைவரும் கோட்டாறு மறைமாவட்டத்தினுடைய மேதகு ஆயருமான நம் வணக்கத்துக்குரிய டாக்டர் பீட்டர் ரெமிஜியூஸ் ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை வணங்கி இந்த விழாவிற்கு வரவேற்கின்றோம். 5:35 மணி வரை இந்த விழா நிகழ்கிற இடம் அனாதை மடமாக இருந்தது. சத்குரு வந்தவுடன் இது ஆனந்த மடமாக உருமாறியிருக்கிறது. இதனை நாம் ஆனந்த மடம் என்று அறிவிப்பதற்கு ஒரு முக்கிய காரணம், நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அறிவித்த வண்ணம், ஐநா சபையினுடைய வழிகாட்டுதலின் வண்ணம் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டு 2 மாதங்கள் இடையறாமல் இந்த பகுதியில் நம்முடைய ஈஷா தன்னார்வ தொண்டர்களும் பயிற்சியாளர்களும் யோக வகுப்புகளை மக்கள் மத்தியில் கொண்டு செலுத்தினார்கள். இந்த குறுகிய காலத்தில் 201 பயிற்சியாளர்கள், 204 தன்னார்வ தொண்டர்கள் ஆகியோர் இணைந்து 1508 வகுப்புகளை நடத்தினார்கள். இதில் நாகர்கோயில் நகரத்தில் மட்டும் 42,877 பேர்களும், நட்டாளம் பகுதியில் 16,730 பேர்களும், வெள்ளிச்சந்தை பகுதியில் 16,133 பேர்களும், புதுக்கடை பகுதியில் 10,437 பேர்களும், மார்த்தாண்டம் பகுதியில் 10,173 பேர்களும், கூடங்குளம் பகுதியில் 3,669 பேர்களும், மேல்புறம் பகுதியில் 2,539 பேர்களுமாய் 60 நாட்களில் 1,02,558 பேர் இந்த பயிற்சி வகுப்புகளை ஈஷாவினுடைய உபயோகா பயிற்சிகளை மேற்கொண்டு தங்கள் வாழ்வில் ஒரு புதிய மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் கண்டிருக்கிறார்கள். இதனை சாத்தியமாக்கியிருக்கிற சத்குருவினுடைய திருவருளுக்கும் இதனை முன்னெடுத்து சென்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நம் உலங்கணிந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு அலையென திரண்டு வந்திருக்கும் நம் ஆர்வலர்கள் அனைவரையும் ஏற்பாட்டாளர் குழுவின் சார்பாக வணங்கி வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். ஏற்ற பெருமக்களுக்கும் வழங்கியவர்களுக்கும் நம்முடைய நன்றிகள். பாரதம் மறைக்கப்பட்ட உன்னத வரலாறு என்கிற தலைப்பில் சத்குருவினுடைய உரைகள் அடங்கிய இந்த ஒளிப்பதிவினை மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் அவர்கள் இப்பொழுது வெளியிட்டு சிறப்பிக்கிறார்கள். ஒரே தொகுப்பில் 2 நூல்களாக சத்குரு அவர்களின் ஆவலிலிருந்து அறிவுக்கு மற்றும் பேராசையே கடவுளாகிய 2 நூல்கள் அடங்கிய தொகுப்பினை நம்முடைய வணக்கத்துக்குரிய பிஷப் அவர்கள் இப்பொழுது வெளியிடுகிறார்கள். இந்த நாள் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சரித்திரத்தில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். சத்குரு மகாராஜ் அவருடைய பாதம் இந்த மண்ணிலே பட்டு வருகின்ற காலங்கள்
நம்முடைய பாரம்பரியம் நிலைத்து நிற்கக்கூடிய வகையிலே குமரியிலிருந்து துவங்கி நாடு முழுவதும் ஒரு ஒளிப்பேழை கிளம்பக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை நான் கருதுகின்றேன். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சரித்திரத்தில் இதுவரைக்கும் நிகழாத வகையிலே 177 நாடுகளுடைய ஆதரவை பெற்று அது அறிவிக்கப்பட்ட பின்பாக உலகம் முழுவதும் 170 மேற்பட்ட நாடுகள் அதே தினத்திலே யோகா தினத்தை கொண்டாடிய போது சத்குரு மகாராஜ் அவருடைய ஆசீர்வாதத்தினாலே கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அது துவக்கப்பட்டு 60 நாட்களுக்குள்ளாக 102,000 பேர் யோகா பயிற்சி பெறக்கூடிய அளவுக்கு வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், 60 நாட்களுக்குள்ளாக நீங்கள் 100,000 மாற்ற முடியும் என்று சொன்னால் உங்கள் ஆயுள் காலத்தை எங்களுக்காக நீங்கள் தருவீர்கள் என்று சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டம் உலகிற்கு வழிகாட்டக்கூடிய வகையிலே அமைய முடியும். குரு மகாராஜுடைய ஆயுள் காலம் என்று நான் சொல்லுவது வயதை குறிப்பிட்டு சொல்லவில்லை, வாழ்க்கையை குறிப்பிட்டு சொல்லவில்லை. உங்கள் சிந்தனை, உங்களுடைய செயல்பாடுகள், கன்னியாகுமரி மாவட்டம் திறமை நிறைந்த ஒரு மாவட்டம், கற்றவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து செல்லக்கூடியவர்கள் உலகத்தினுடைய எந்த திசைக்கு சென்றாலும் கூட தாங்கள் எடுத்து செல்கின்ற கருத்தினை ஆழமாக ஊன்ற வைத்து அதை தழைக்க வைத்து கனி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்தவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே என்னுடைய நம்பிக்கை 60 நாட்களுக்குள்ளாக நீங்கள் பயிற்சி கொடுத்திருக்கக்கூடிய இந்த 100,000 பேரிலே நிச்சயமாக பல பேர் உலகளாவிய அளவிலே யோகா பயிற்சிக்கு ஒரு மகோன்னதமான ஒரு நிலையை உருவாக்கி தர முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய காரணத்தினாலே இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு மனிதனும் யோகா கலையிலே பயிற்சி பெற்று அவர்கள் யோகா பயிற்சியாளர்களாக மாறக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாக வேண்டும். சத்குரு மகாராஜ் அவருடைய ஆசியோடு நம்முடைய கலை உலகம் முழுவதும் பரவ வேண்டும். யோகா என்று சொல்வது ஒரு ஜாதிக்கு, ஒரு மதத்திற்கு, ஒரு பிராந்தியத்திற்கு, ஒரு மொழிக்கு சொந்தமான ஒன்று அல்ல. மனிதகுலம் தோன்றியது என்று சொன்னால் தோன்றிய மனிதகுலத்தோடு தோன்றியது யோகா கலை. இந்த விழாவிற்கு என்னை அழைத்த பொழுது என்னிடத்தில் சொன்ன வார்த்தைகள் இந்த யோகாவை பற்றி அதிகமாக சிறப்பாக சிந்திக்கின்றவர்களாக அது எத்தகைய பலன்களை மனிதனுக்கு வழங்குகின்றது, தருகின்றது, அதனால் எத்தகைய உயர் நிலைக்கு மனிதனை உயர்த்துகின்றது என்பதை பற்றி எல்லாம் சிந்திக்கின்றவர்களாக நம்மை மாற்றுவதற்காக உருவாக்கப்படுகின்ற நிகழ்ச்சி என்று சொன்னார்கள். அதை நினைந்து ஒருவேளை ஒரு சில கருத்துக்கள் நான் சொல்ல விரும்புகின்றேன். திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட கருத்துக்கள் யோகா ஒரு தனி மதத்தையோ ஒரு இனத்தையோ சார்ந்தது அன்று. மனிதனை இறைவனோடு இணைக்கின்ற பண்பை தருகின்ற, மனிதனை ஆழ்ந்து சிந்திக்க வைக்கின்ற, அவனுடைய வாழ்வை கூட சுருக்கமாக நான் சொல்ல வேண்டுமென்றால் வாழ்வியை நீட்டி தருகின்ற ஒரு சிறப்பான கலை நிகழ்வு பயிற்சி என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். இவற்றுக்கெல்லாம் மேலாக அன்புக்குரியவிலை இதயத்தையே கட்டுப்படுத்துகின்ற, சிந்தனையை ஒழுங்குபடுத்துகின்ற, உணர்ச்சி வசப்பட்டவர்களாக மனிதன் மாறிவிடாமல் தன்னுடைய உள்ளத்தில் சிந்தனையில் தெளிவு காண்கின்றவனாக மாறி செயல்படுகின்ற முறைகளிலே நேர்மையோடு சரியானவற்றை செய்வதற்கான துணிச்சல் படைத்தவனாக மனிதனை மாற்றுவது யோகா என்பதை மறந்துவிடாதீர்கள்.